everyone, welcome to Sneholic. Now I'm Sneha, and today is just Banana's third birthday. ஹாய், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். ரெண்டு மூணு நாள் முன்னாடியே வந்து இன்ஸ்டாலெல்லாம் ஸ்டோரி பார்த்துருப்பீங்க. அண்ணன் வந்து கீழே விழுந்து விழுந்து வாரிட்டு வந்திருக்கிறான், ஃபுல்லாக அடிபட்டிருக்குது முட்டியில். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து சரி ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம். அப்புறம் பிளான் பண்ணிட்டோமா, அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாமல் விட வேண்டாம், உன்னை நினைச்சா அதை நான் விட மாட்டேன், சரி அது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இப்போ பிளான். ஆக்சுவலி வேற வேற பிளான் இருந்து அதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி குழப்பி குழப்பி நின்றா. நேற்றுலேருந்து ஒரு மாதிரி குழப்பிருச்சு. ஏன்னா முந்தா நேற்று நைட்டு தான் விழுந்துட்டு வந்தான். நேற்று இன்னைக்கு நேத்தா நேற்று நைட்டு விழுந்துட்டு வந்தானா நைட்டு முந்தா நேற்று நைட்டு விழுந்துட்டு நமக்கு வேற மாதிரி எக்ஸிக்யூஷன் வேற பிளான் இருந்துச்சு. அப்போ இப்போ வந்து ரெண்டு நாள் பண்ணியிருக்கோம், ஒரு ஒன்றரை நாளில் வந்து கொஞ்சம் எல்லாம் ஆல்டர் பண்ணி நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது என்னன்னா பிரணவும் ஸ்னேகமும் வெளியில் போயிட்டோம். ஒரு 2 hours பிரணவ் வந்து எங்கேயாவது வெளில கூட்டிட்டு போயிட்டு இங்கே கொஞ்சம் செட்டப்லாம் பண்ணிட்டு அப்புறமா வந்து பிரணவுக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் அது சொதப்பிருச்சு, அவருக்குனால எங்கேயுமே போக முடியாது. நடக்கிறதே வந்து ஸ்டிக் வச்சுட்டு தான் நடக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப முட்டி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அதனால ஸ்னேகாவும் பிரணவும் இன்னொரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் இங்கே இருப்பாங்க. நானும் அவனோட இன்னும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வெளியில் போயிட்டு அவனோட அந்த கிஃப்டை வந்து ஆக்சுவலாக அந்த கிஃப்ட் இங்கே வர வேண்டியது, அவங்க கொண்டு வந்து டெலிவர் பண்ண மாட்டோம், நீங்கள் வந்து எடுத்துக்கோங்கங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் போயிட்டு அந்த கிஃப்ட்டை எடுத்துட்டு இங்கே வந்துட்டு அதுக்குள்ளார இங்கெல்லாம் செட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு பிளான். நாங்கள் வந்து பிரணவ வீட்டுக்குள்ளே வச்சுருக்கும் போது தூக்க மாத்திரை கொடுத்து தூக்க வச்சுருவோம். அவனுக்கு இப்போ பெயின் கில்லர் கொடுத்தாச்சு சாப்பிட்டு, அதனால வந்து அவன் தூங்கிடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இல்லைனாலுமே அவனை வெளியே விடக்கூடாதுன்னு அந்த மற்ற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். நீ வெளில மட்டும் விட்டுறாதீங்க, வெளில வீட்டை விட்டு கதை விட்டு வைத்தியத்தை உள்ளே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கு. ஸோ ஒரு 2 hours இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இங்கே ஃபுல்லாக கீழே செட் பண்ணிக்கிறதுக்காக இதுதான் பிளான். ஸோ இதுதான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. ஃபுல் வீடியோவாக பாருங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். ஏன்னா முன்னாடி போனீங்கன்னா அப்புறம் சுவாரஸ்யம் ஒரு மஸ்த் இருக்காதுங்க. அதனால் ஃபுல் வீடியோ பாருங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். 3 years அவனை கம்ப்ளீட் பண்ணது வந்து உங்களால தான் அது வந்து பாசிபிள் ஆச்சு. அதனால அதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் இருந்து. ஸோ வீடியோ இனி அடுத்து கண்டினியூஸாக பாங்க. இருங்க, இப்போ வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உள்ளே இருக்கான். அவனுக்கு ஸ்னேகா வந்து குட்டி குட்டியா இந்த விலாக் நீங்க முன்னாடியே பாத்திருப்பீங்க. அவனுக்கு குட்டி குட்டியா ரெண்டு கிஃப்ட் வாங்கியிருக்கான். அதை வந்து இப்ப குடுக்க போறோம். அது எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு எல்லாம் பாக்கலாம் வாங்க. என்னன்னு பாருங்க. அதே வந்து வந்து இத்தனை நாள் கழிச்சு சொல்ற பத்தியா நீங்க மறந்துட்டேன். எனக்கு ஒரு மாசத்துல பர்த்டே என்னோட சந்தோஷமா தேவையா. என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வழிய விட மாட்டேங்கிறான. இவனை வேற வச்சுக்கிட்டு சவுண்ட் எப்படி இருக்கு? சவுண்ட் வேற லெவல். நைட் ஆனா வெளியே போனோம், தெரியும் நம்மளதான் பாக்கோம்.
இதுதான் வந்து பிரணவுக்கு வந்து நம்ம சர்ப்ரைஸ் கிஃப்டா கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம். தம்பியோட தெரிஞ்ச பையன் அவங்களோடது தான், ஃப்ரெண்டோடது. அவங்க வந்து கொடுக்குற, அவன் ஏற்கனவே இந்த வண்டியை வந்து ஒரு வீடியோலையும் பண்ணியிருப்பான், நான்லாம் கூட இந்த வண்டி ஓட்டியிருக்கேன். ஸோ இது வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னப்போ நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய தேர்ட் பர்த்டே, ஜஸ்ட் பனானாவோட தேர்ட் பர்த்டேக்காக அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போதான் வண்டியை டெலிவரி எடுத்துகிட்டு வரோம். ஸோ டெக்கார்க் வந்து எல்லாம் இறங்க ஆரம்பிச்சு, நாங்கள் வந்து மேலே பிரணவ் வந்து பூட்டி வச்சுருக்கேன் நான். நாளையே இரு, அவனுக்கு ஒரு தேர்ட் பர்த்டே ஜஸ்ட் பனானாக்கு, அதுக்கு ஏதோ எதுவுமே தெரியறது இல்ல. யாரு வந்து எங்களுக்கு ஆஹா சர்ப்ரைஸ், ஆல் டைம் டெக்கார். பின்னாடி பெரிய பெருசா இருக்குல்ல, அதனால ஆயிடும். Hello.
சரியா? சோ ஆஹா சர்ப்ரைஸ்க்கு வந்து ஒரு ஓ போடுங்க. எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லுங்க பிரணவ். பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ் லைக் அஸ்வத்ல என்ன, அப்புறம் ஆஷிக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ தட்ஸ் குட், சூப்பர், வேற லெவல், ஹாப்பியான மூமெண்ட். ஐயோ அழுகாத தம்பி. சரி அப்படியே சப்ஸ்கிரைப் டு ஸ்னேஹாலிக் மட்டும் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் டு ஸ்னேஹாலிக் கைஸ். அப்புறம் ஜஸ்ட் பனானா குஷ். ஆல்சோ ஜஸ்ட் பனானா அண்ட் மாம்ஃப்ளூவன்சர்.